இப்ப பாத்தீங்க அப்படின்னா எங்க போறோம் அப்படின்னா அடுத்த இடம் பாத்தீங்கன்னா நம்ம பீசா ஹட் அப்படின்ற இடத்துக்கு போறோம். பீசா ஹட் அப்படின்னா சொல்லலாம், பாலத்துக்கு இந்த சைடு இருக்கிறது வந்து கேஎஃப்சி, பாலத்துக்கு அந்த சைடு இருக்கிறது வந்து பீசா ஹட் சரிங்களா. பாலத்துக்கு அந்த சைடு அப்படின்னா ராஜா ஹாஸ்பிட்டல், ராஜா காம்ப்ளெக்ஸ் சொல்லுவோம். அந்த ராஜா காம்ப்ளெக்ஸுக்கு தள்ளி பாலத்துக்கு கீழே இருக்கு, அங்க போகலாம். அப்படின்னா பீசா ஹட்டுக்கு போறோம். கேஎஃப்சில இருந்து பைக்கை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. பீசா ஹட்டு பாலத்துல நம்ம மன்னார்பட்டை மேம்பாலத்தில் ஏற போறோம். ஃபைனலி நம்ம வந்து பீசாகட் இடத்துக்கு வந்தாச்சு, எக்ஸாக்டா அந்த லொகேஷனுக்கு வந்தாச்சு. மேம்பாலத்துக்கு இந்த சைடில் இருக்குது, கரெக்டாக நம்ம வந்துட்டோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து புதுசாக தந்ததுனால இந்த ஆஃபர் இன்னும் போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். 1+1 ஆஃபர், 299 என்னமோ சம்திங் ஆஃப் போட்டிருக்காங்க. 1+1 ஆஃபர் ஏதோ போட்டிருக்காங்க. அட்மாஸ்பியர் எப்படி இருக்குன்றத உள்ளே போய் பார்ப்போம். வாங்க. வாங்க. நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 1, 2 இந்த பக்கம் 2 டேபிள் இருக்குது. 2-4 பேர் சாப்பிட்லாம் இங்கே உட்காந்து சரிங்களா. ஒரு ப்ரைவேசியாக இருக்குது, நல்ல ஒரு ஒரு அட்மாஸ்பியர் இருக்குது. உள்ளே வந்த உடனே ஒரு நல்ல ஒரு காமாக இருக்குது சரிங்களா. நல்லா காமாக இருக்குது. ஃபேமிலியோடு வந்து இங்கே உட்காடுறதுக்கு குட்டீஸ்லாம் இங்கே வந்தாங்க அப்படின்னா ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க. முக்கியமாக ரெஸ்ட் ரூம் பக்கத்துலேயே இருக்குது. ஸோ லேடிஸ் சின்ன குழந்தைங்கள்லாம் வந்து ரெஸ்ட் ரூமுக்கு வந்து நீங்கள் இது பண்ண வேணா பக்கத்துலேயே ரெஸ்ட் ரூம் இருக்குது, அது உள்ளே இன்னர்லேயே இருக்குது சரிங்களா. அதனால் ரம்யமான ஒரு சூழல். இங்கே நம்ம மிரர்லேருந்து நம்ம ரோட்டில் அங்கே என்ன போகுது வைக்கிறதுன்றதை நல்லா ஈஸியாக பார்க்கலாம். பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா அட்மாஸ்பியர் நல்லா அருமையாக இருக்குது. எல்லோரும் வாங்க பீஸா கட்டில் பீட்ஸா சாப்பிடுங்க. நீங்கள் ஆன்லைன்லேயும் ஆர்டர் போட்டுக்கலாம், சொமேட்டோ ஸ்விக்கி ஆல்ரெடி இருக்குது. அது போக இவங்கக்கிட்டே ஸ்பெஷலாக வந்து இவங்ககிட்டே டெலிவரி ஹோம் டெலிவரியும் இருக்காங்க சரிங்களா. ஓகே டிவிஎல் தமிழ் பசங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.